உள்ள பிரபல மால் ஒன்று தீவிரவாதிகளால் ஹைஜாக் செய்யப்பட்டுள்ளது. ஊர்ல உலகத்துல ஆள ஹைஜாக் பண்ணுவாங்க. இங்க என்ன மால் ஹைஜாக் பண்ணிருக்காங்க? இங்கிலீஷ் படம் பார்க்கல? மாலதான் டார்கெட் பண்ணி தூக்குவானுங்க. அதான் டெரரிஸ்ட் ஸ்டைல். காமெடி பாறேன், நம்ம மால் மாதிரியே இருக்குது. மாதிரி எல்லாம் கிடையாது, நம்ம மால் தான். உள்ள மாட்டிட்டு இருக்க ஹாஸ்டேஜஸ்ல ஒரு அமெரிக்கன் அம்பாசிடரும் இருப்பது தெரிய வந்துள்ளது. யோ போல்ட், யாரு உள்ள மாட்டிட்டு இருக்கிறாயா பாபு? இதான் கரெக்டான டைம் பாபு, டக்குன்னு கயிற கட்டி பின் வசல் வழியா இறங்கி போயிடலாம் பாபு. டேய் அறிவு கட்டவன, யாரு மாட்டின்னு இருக்கிறான்ற, கயிறு கட்டி போலான்ற, 10,000 உயிர் நம்மள நம்பி இருக்குதியா? என்ன சொல்ற பாபு? நீ தானே சொன்ன இங்க வந்து போற உயிர்ல நம்ம உயிருன்னு. எந்த பையன் உன்னை அடிச்சு வெளியே துரத்தனானோ அவனுக்கு நீ யாருன்னு காட்டணும். இந்த உசைன் போல்ட் யாருங்கிறத நாட்டுல ஒவ்வொருத்தனும் பார்க்க போறான். நீ பேசுனதுல எனக்கு டயர்டாயிச்சு. மால்ல இருக்கிற வில்லன் பவரானவன், நம்ம கரெக்டா செஞ்சாலும் அது தவறாதான் போய் முடியும். அவன் எப்படி எதிர்பார்க்காம நமக்கு ஒண்ணு பண்ணானோ அதே மாதிரி அவன் எதிர்பார்க்காத ஒண்ணு நம்ம பண்ணணும் போல்ட. என்ன பண்ண போறோம் பாபு? சொல்றவா, முதல்ல எனக்கு கீ கொடுத்த, இப்ப வாட்சிக்கு கீ கொடுக்கற, என்ன பிளான் பாபு? போல்டு பாப், இந்த உலகமே நம்ம ரெண்டு பேரும் காமெடியா தானே பாத்துருக்கு, இதுக்கப்புறம் எப்படி பாக்குதுன்னு மட்டும் பார். புரியலையே, யார பார்த்து சிரிக்கிறான்? I am waiting. தியாகோ, நம்ம கிட்ட 10 வாக்கி டாக்கி தான் இருக்கு. இப்போ 11வது ஃப்ரீக்வன்சி ஆன் ஆயிருக்கு. எல்லாம் அவங்க அவங்க வாக்கி டாக்கி ஆஃப் பண்ணுங்க. ரிப்ளை பண்ணு. தியாகோ, எனக்கு ஏதோ தப்பா படுத்து. தியாகோ, கொடிய மிருகத்தோட உருமல் சவுண்ட் கேக்குது சார். அவன் எப்படி எதிர்பார்க்காம நமக்கு ஒன்னு பண்ணானோ அதே மாதிரி அவன் எதிர்பார்க்காத ஒன்னு நம்ம பண்ணணும் போல்டே. ஆனா இது மாதிரி டென்ஷன் நேரத்தில் சைனாக்கார ஒன்று பண்ணுவோம் தெரியுமா? பவர் நாப், 15 மினிட்ஸ் ஸ்லீப்பிங் ரிலாக்ஸ்மெண்ட். பல உயிர்கள் நாம தான் காப்பாத்தணும்னு காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அந்த மிஷனை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம ரெண்டு பேர் இருக்கோம்ல பாபு, 3 மணி நேரம் 20 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். நம்ம கவனம் சிதறாம இருந்தா. கரெக்ட், நம்ம கவனம் மட்டும் சிதறாம இருக்க நம்ம மைண்ட் மட்டும் கிளியரா இருந்தா பத்தாது. வயிறும் கிளியரா இருக்கணும் போல்டு. ஆஹா, ஃபென்டாபுலஸ் பாபு, இந்த கடமையை முடிச்சிட்டு அடுத்து அந்த கடமை போய் நான் முடிப்பேன். உக்கிற பிளானிங் பாபு, கழி விட்டு போய் அவனுங்களை கதற விடுறோம். ஓட்டு போட்டா பாபு, ஆய் போகும்போது கூட அழகா இருக்கு பாபு. சரி வாய் முடியா பாபு, போறோம் பாபு போறோம். ஒரு 2 நிமிஷம் சம்மல். நோ பாபு, கம்னியா வாய் வச்சு அப்படியே கம்னி. நம்ம கூட மால ஹைஜாக் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சோம். செக்யூரிட்டி எல்லாம் தள்ளி பசங்க. பாபு, நம்ம தொழில பத்தி தப்பா பேசிட்டானுங்க பாபு. கொண்டு வாய் வச்சு சும்மாரியா சுட்டுவானுங்க, சொல்றது கேளியா? செக்யூரிட்டி எல்லாம் கேரட்டு பசங்க, அதனாலதான் மாலை ஈஸியா ஹைஜாக் பண்ண முடிஞ்சது. பாபு, என் வயசை பத்தி தப்பா பேசுறானுங்க பாபு, என்னால அடக்க முடியல. யோ போல்டு, நான் சொல்றது கொஞ்சம் கேளியா? சுட்டுவானுங்கயா? ஏன் என் உயிரை வாங்குற? உள்ள ஒரு செக்யூரிட்டி கூட இல்ல. ஒரு 4-5 கரெட்டு பசங்க தான் இருந்தானுங்க, அவனெல்லாம் அடிச்சு துரத்திட்டமே. வேற எவனும் இல்ல, அப்படியே எவனும் இருந்தாலும் கக்கூசுல ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க கோல பசங்க. யார பார்த்துடா கக்கூசுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற கோலைன்னு சொன்னேன்?
இந்த கக்கூசல சிங்கக்குட்டி என் தம்பி பாபு இருக்கான். ஐயோ இது ஒண்ணு போதும். அந்த கக்கூசல நாய்க்குட்டி அண்டர்டேக்கர் இருக்கான். எங்களை எல்லாம் தாண்டி தொட்டு பாருடா பாக்கலாம். வாடா. மாட்டினியா? பாஸ் அந்த கிழப்போல்ட ஏதோ பேசிட்டாருன்னு என்னை சுற்றாதீங்க சார். எனக்கு இன்னும் இளமை ஊஞ்சலாடுது சார். முடிதான் ஜாஸ்தி, வயசெல்லாம் ரொம்ப கம்மி தான் சார். ப்ளீஸ் சார் சுற்றாதீங்க சார். விட மாட்டேன்டா சார். நன்றி கேட்ட நாய காப்பாத்தும்னு பார்த்தா கது பின்னாடியே ஒளிஞ்சு நிக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, ஓடு பாபு. ரொம்ப நேரமா அடக்கிக்கிட்டு இருக்கேன், முடியல. யாருக்கு தெரியாம பாத்ரூம் போயிட்டு வந்துருவோமா? பாத்ரூம் கீத்ரூம்னா அச்சி வாய்களை வச்சிருவேன். ஹைஜாக் செய்யப்பட்ட மெட்ராஸ் மாலிக் வெளியில தான் நான் நின்னுட்டு இருக்கேன். தீவிரவாதிகளின் கோரிக்கைகளை ஏற்று சென்னை சிட்டி கமிஷனர் தன்ராஜ் தற்போது ஹைஜாக் செய்யப்பட்டுள்ள மாலுக்கு வந்துள்ளார். இங்க நிலைமை ரொம்ப பரபரப்பா இருக்கு. போலீஸ் அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு பாக்கலாம். இந்த பக்கத்து பில்டிங்ல இருந்து யாரும் உள்ள வர முடியாதுல்ல? முடியாது சார். ட்ரோன்ஸ் எல்லாம் பொசிஷன்ல இருக்கா? இருக்கு சார். அப்புறம் அப்படி நில்லுங்க, நான் கூப்பிடுற வரைக்கும் அசைய கூடாது. ஹாய் சார். ஐயோ இவனா கத்தியே சவரிப்பானே. கடமை தவறாத ஹாரி சேரஜ் வந்திருக்கு சார். நான் சின்சியரா இருக்கு, சீரியஸ் இருக்கு. நீ 18 நிமிடம் இருக்கீங்க சார். தூத்துக்குடி வாய்ஸ் வந்திருக்காங்க, வர சொல்லட்டுமா சார்? கன கச்சிதமா காரியத்தை முடிச்சிடலாம் சார். ஆர்டர் கொடுங்க சார், ஆர்டர் கொடுங்க சார். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? முதல்ல அவங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்போம், அதுக்கப்புறம் சுடுறத பத்தி யோசிக்கலாம். ஐயோ ஓல்டு பார்மலா, இது ஒரு வாக்கி டாக்கி மணியா? அவன் பேசு பேசு பேசி தொலை. இங்க பாருங்க, நான் சிட்டி கமிஷனர் தன்ராஜ் வந்திருக்கேன். உங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஹாஸ்டேஜஸோட சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியணும். மதிக்கல, ஆர்டர் கொடுங்க சார். சுட்டு போட்டு போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி சைலண்டா இருந்தா எப்படி உங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு சொன்னாதான் ஃபர்தரா நெகோஷியேட் பண்ண முடியும். கொஞ்சம் கூட மதிக்கல, கேவலமா இல்ல சார். ஒன் செகண்ட், ஒரே ஒரு ஆர்டர் கொடுங்க சார். ஆர்டர் மீ ப்ளீஸ். பாய்ஸ் வெயிட் பண்றாங்க சார். ஓகே கொஞ்சம் வெயிட். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். பாய்ஸ் கம் கம் பாஸ் கம் பாஸ் சார். தி சாலர் மை எல்லோ பாய்ஸ். என்ன அது டியூட்டில டி-ஷர்ட் சார்? நாங்க ஒவ்வொரு ஆபரேஷனுக்கு ஒரு கலர்ல டி-ஷர்ட் போடுவோம். பட் ஒயிட்ல மட்டும் போட மாட்டோம், ஏன்னா டாக்டர் பப்ளிக் நினைச்சிருவாங்க. சி தட் இஸ் ஆல்சோ மை எல்லோ பாய்ஸ். ஹாரிஸ் அ கொக்கா. யோ அவன் எதுக்கே வேன் மேல ஏறி நிக்கிறான்? ஐ அம் ரெடி ஃபார் ஷூட் அவுட் சார். அது பழக்க தோசம், வேணை பார்த்தாவே ஏறி வணங்கும். பசங்க பழக்க தோசத்துல பப்ளிக் சுட்ற போறான். சுட்டுவாங்க சார், அதுதான் உங்க ஆர்டர் கேக்குறேன். யோ கத்தாதியா, பிரச்சனை இருக்கு. பாய்ஸ் வெயிட், உங்க கண்ணுக்கு கண்டிப்பா வேலை வரும், நம்பிக்கையோட இருங்க. கத்தாதியா, சும்மா இருயா, கொஞ்ச நேரம் சும்மா இருயா. நான் சும்மா தான் இருக்கேன். வாக்கி டாக்கி பறந்த நான் இருப்போம். ஹலோ, இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. இதுக்கு நீங்க பதில் சொல்லனா ஷூட் அவுட் தர எனக்கு வேற வழி இல்ல. ஆமா மண்டிப்பட்டு உருவுங்க அவன்ட. ஹலோ கேக்குதா? ஷூட் அவுட் தர எனக்கு வேற வழி இல்ல. பேசிட்டே இருக்காரு எங்க அது கவுன். ஏய் ஏய், ஒரு மனுஷன் இவ்ளோ நேரம் ரேடியோல கத்திட்டு இருக்காரு, நீ உன் டிமாண்ட்ஸ் என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கற. ஹலோ, நான் யார் பொண்டாட்டின்னு தெரியுமா? டேய் ஆர்டர் குடுறா, டேய் ஆர்டர். சரிப்பா, தேங்க்ஸ் மச்சி, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச் சார். பாய்ஸ் கம் ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட். கிவ் தகன், கிவ் தகன். கண்ட எடுத்து கை கூட. உயிர் சேதம் கம்மியா இருக்கணும் சார். 100 பேரை காப்பாத்தணும்னா 10 பேரை பலி கொடுக்கறது தப்பே இல்ல. ஒன்னு சிட்டன்னு கவர்மெண்ட் கண்டுக்க அதை விடுங்க. கண்ண எடுத்து கையில வை, கை நம்ம நமங்குது. சொல்லுங்க லேனி. என்னடி சொல்ற? அவார்ட் ஆபரேஷன். எதுக்கு சார் ஆபரேஷன் அபாசம் பண்ண சொல்றீங்க? நாங்க அவார்டு வாங்குறது பிடிக்கல உங்களுக்கு? உள்ள பப்ளிக் மட்டும் இல்லையா? என் பொண்டாட்டி இருக்காயா? அப்படியா? சொல்லுங்க சார், உடனே போட்டு வந்துடுற போய். இல்ல சார், உங்க பொண்டாட்டி பிடிச்சி வச்சிருக்காங்க, அந்த நாகரீகம் போய் போட்டு வந்து சொல்லுங்க சார். அபார்ட் மிஷன். எதுக்கு சார் அபார்ட் மிஷன்? எதுக்கு அபார்ட் மிஷன்? நம்ம ஓட்டலுக்கு போய் என்ன சார் சொல்லணும்? என்னையா சொல்ற? பதவி பிரமாண சமயத்துல உறுதிமொழி எடுக்கும் போது என்ன சொல்றோம்? மனைவி மக்கள் சொந்தம் பந்தம், சின்ன குழந்தையா பெரிய குழந்தையா, மாமனார் மாமியார், எங்க அத்தா, யாருக்காகவும் கடமை விட்டு கொடுத்து சொல்லணும் சார். கேவலம் ஒரு சுமாரான பொண்டாட்டிக்காக கடமை விட்டு கொடுக்க சொல்றீங்க? காது வலிக்குது, கத்தாதயா. எனக்கு மனசு வலிக்குது சார். இந்த கத்து கத்துறா ஹரிப்படம் நிறைய பாப்பானோ? அம்மா காயத்ரி, ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கேன், ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன். சார், ஏன்ட்ட ஒரு 5000 கேட்டிருந்தான். என் செல்ல உள்ள ஆப்ப தட்டி 5 நிமிஷத்துல அனுப்பிடுவேன் சார். எவனோ தரான்னு ஆசைப்பட்டு அவளுக்கு அவளே ஆப்ப வச்சு மாட்டிக்கிட்டு என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க மாமா.
மாட்டின சவுடி ஷூட் அவுட் இல்லையா சார்? அங்க பொண்டாட்டி பொலவீடு எடுக்க ஷூட் அவுட் தான். ஷூட் அவுட் கமிஷனர் சார், பட்டுமாட பத்தி பேசலாமா? மாலுக்கு வெளியில இருக்க ஸ்கிரீன்ல ஒரு அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த அக்கௌண்ட்டுக்கு 10 நிமிஷத்துல 10,000 ரூபாய் வரணும். 10,000 ரூபாய் பத்து நிமிஷத்துல 10,000 ரூபாய் உங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து. ரிபீட், 10 minutes 10,000 from your government officials account. Your time starts now. சார் சார், 10,000 தானே சொன்னா? சார், 10,000 தானே சொன்னா? ஆமாயா சார். என்ன சார் இது? என் பாப்பாவுடைய பாப்கார்ன் செலவே 10,000 ரூபாய் சார். என்ன சார் பெரிய சைக்கோ வரமா போடுங்க சார். ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கான் சார். 10,000 ரூபாய் சார். ஒன்னு பண்ணலாம் சார், என் ஏடிஎம் கார்டை கொடுத்துருங்க சார். போய் தேர்ச்சிக்கிட்டு சார். ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் லிமிட் இருக்கு சார். கவர்மெண்ட் அக்கௌண்ட் வந்து அபிஷியலா என்ன சார் அபிஷியல் நோட்டுங்க? சீஃப் செக்ரட்டரி கிட்ட உடனே கொடுங்க. மதிக்க மாட்டாங்க போய் பேசிட்டு இருக்கீங்க சார். கட் ஆஃப் யுவர் ராஸ்கல். சார் ஹலோ, ஒரு நிமிஷம் சார். சார், இந்த 10,000 எந்த ஃபண்ட்ல இருந்து சார் அலோகேட் பண்றது? யோ, 10,000 உன பணமாயா? பசம கட்சி நிதியில இருந்து எடுத்து குடியா? சார், அவங்க எல்லாம் தீவிரவாதிங்க. அக்கவுண்ட ஹேக் பண்ணி மொத்த காசையும் தூக்கிடுவானுங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது சார்? நம்ம வேணா ஃப்ரெஷ்ஷா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாமா? யோ, நீ பசம சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கனெக்ட் பண்ணிடு. ஹலோ, தீவிரவாதிகள் 10,000 பணம் கேட்டு 6 நிமிடம் ஆன நிலையில் அரசு தரப்பிலிருந்து எவ்வித பதிலும் வரவில்லை. இன்னும் 4 நிமிடங்களே உள்ளது. பைசே கி பாத், பிஎம் சே பாத் கர்னா படேகா. சுத்தம் எனக்கு ஹிந்தி தெரியாது, உனக்கு தமிழ் தெரியாது, நம்ம ரெண்டு பேருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. இப்ப என்ன பண்றது? யோ, 10,000 கியா? 10,000 யா? 10,000 கே லியே பி பிஎம் சே பாத் கர்னே படேகா. 10,000 பிஎம் கிட்ட கேக்கணுமா? ஆ, பேசாம கனடா பிரதமர் ஜஸ்டின் கேக்கலாமா? அவன் பாக்குறதுக்கு அப்படியே அரவிந்த் சாமாரியே இருக்கான். அவன் கொடுத்தாலும் கொடுப்பாயா? தியாகோ, இந்த 11th ஃப்ரீக்வன்சி இன்னும் ஆள்ல தான் இருக்கு. தியாகோ, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். பேரு இருக்கு. பாபு, செல்லுல சிக்னல் இல்ல பாபு. தீவிரவாதிங்க ஜாமர் வச்சு கவர் பண்ணிட்டானுங்க. தி லாஸ்ட் அவர் ஹோப். பார், இப்ப பார், இது என் தாத்தா குல்பீரோட போன். ரஜினி சார் இது இமயமலைக்கு எடுத்து போனாலும் டவர் கிடைக்கும். இப்ப பார் தாத்தா, இதுவரை நீ எனக்கு எதுவுமே கொடுத்தது இல்ல, இந்த டவர் மட்டும் கொடுக்கறியா? குல்பீர் தாபா பார்த்தல்ல. பாபு, ஹலோ மிஸ்டர் கவரிமான், நல்ல ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா பாபு. இங்க இருக்கிற மொத்த மொக்க பீசி நம்ம தான் காப்பாத்தணும் போல இருக்கு. முதல்ல போய் உன் பாடியை காப்பாத்தீங்கடா. அக்கம் பக்கத்துல போன குடுறான்.
யோ என்ன என் கூட மட்டும் தான் பேசுவியா? அறிவு கேட்டவன விவரமா பேசுறவன் குர்ரா போற குர்ரா என் கூட தான் பேசுவானா? ஏன்னா இந்த மாலை பத்தி மொத்தமும் எங்களுக்கு தான் தெரியும். உள்ள எத்தனை டெரரிஸ்ட் இருக்காங்க, என்னென்ன வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, ஹாஸ்டல் சோசோட நிலைமை என்ன, இது மாதிரி ஏதாவது விசாரினா கண்டதையும் பேசிட்டு இருக்க. சார் அறிவு பூல் சார் சாரி பாபு. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க? அவங்க எல்லாம் மாஸ்க் போட்டதால எங்களுக்கெல்லாம் அடையாளமே தெரியல. அதனால அடையாளம் தெரியற மாதிரி ஒரு போட்டோவை அனுப்பி விடுப்பா. டேய் பணங்க அனுப்பு பாடி, நாங்க என்ன ரிசப்ஷன் கார்ட வந்துக்கிறோம், தீவிரவாதிகிட்ட மாட்டிருக்கடா, போட்டோ எல்லாம் எடுத்து கொடுக்க சொல்றேன். டேய் அங்க யார்கிட்ட போன குடுறா? சரி முடிச்சிட்டு பேசு. டேய் சக்திமான்ஜி, அங்க தீவிரவாதி போட்டோ கிடைக்கட்டும் கூட பரவாயில்ல, என் குடும்பத்தை காப்பாத்த போற மாதிரி என் குலசாமி அவன் போட்டோவை காட்டினீனா தொட்டு கும்பிட்டுக்குமா ப்ளீஸ் சாமிமா. ஆனா அத பார்த்தா நீ மயக்க போட்டு விழுந்துருவியே. அங்க உயிரே போக போகுது, மயக்க ஒரு மேட்ராமா ப்ளீஸ் சாமிமா. அப்ப பாத்துக்க, லுக் அட் தி பியூட்டி. சத்தியமா இவன் தானா? இவனே தான். ஐயோ முடிச்சா முடிச்சா முடிச்சா, ஐயோ முடிச்சா முடிச்சா முடிச்சா. சார் என்ன பண்ற? கூப்பிடாத சார். அவ வெளியே வந்தா சார், செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க டாய் ஸ்டோருக்குள்ள போறோம். உன்ன வச்சு என்ன வச்சு அடுற அடம் இல்ல, சிக்க வச்சு நிக்க வச்சா தெரிச்சு ஓடுவீல, புள்ளி வச்சு ஸ்கெட்ச போட்டு துக்குற ஆளும் இல்ல, புள்ள நரி கூட்டம் இல்ல, எனக்கு மேட்டர் இல்லையே. டேய் மாட்னியா சார்? இவ்வளவு நம்ம காட்டம் காமிச்சது ஒரு கிழ போல்ட் சார். இவன் என்ன சார் பண்றது? என்ன பொம்மை சொல்றதெல்லாம் கேக்குறான் பைத்தியக்காரர் பொம்மை? டேய் ராஜா திரும்ப இவ்வளோ நேரம் என் கண்ணில் படம் சுற்றிட்டு இருந்தல்ல, என் மொத்த கனவும் மேலே இருக்கு. என்னடா பண்ண போகிறேன்?
சோக்கர். ஏய் தப்பி பண்ணா டாபரு, இந்த பறக்கிற வவா குஞ்சில வச்சு தான்டா நீ மாலை அட்டாக் பண்ண. உன் கண்ணை குத்துறண்டா, உன் டெக்னாலஜி என் ஜெண்டா மந்திரத்தால் அடிக்கிறண்டா. இங்க பாரு தியாகோ, இந்த லூசு பில்லி சொல்லி தர நம்ம டெக்னாலஜி அடிப்பானா? மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோமே. ஹை ஸ்கூல் பாப்பா, அந்த பில்லி சூனியம் பொம்மே நான் தாண்டா. ஐயோ, இத உடைகளை நம்மளாச்சு மூஞ்சிங்களாம் வச்சிருவானுங்களே, எவ்வளவு ஆயிட்டா இருக்குது. காப்பாத்து பாபு, யோ அடிக்க முடியலையா? என்னால அதை அடிக்க முடியாயோ? சாரியா பாபு. என்னப்பா? அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவர்களை மிரட்டி இருக்கேன். என்ன டார்கெட் பண்ணி தீட்டிடுவானுங்க, காப்பாத்து பாபு. அண்டர்டேக்கர் பாபா பாபா, சோம்பேறி நாய 48 பிரேம்ல வருவேன். சீருடா வா. டேய் அட போங்கடா, நீங்களே உங்க ட்ரோனோ. டேய் குழந்தை குட்டி என்ன சென்டிமெண்ட் இருந்தா ஓடி போயிடு. இல்ல நினைச்சிக்கா. ஏப்பா வாயெல்லாம் வலிக்குது, அப்புறமா பேசட்டுமா? என்னது கேமரா எல்லாம் உடைஞ்சிருச்சா? ஏ ரஞ்சு, வாட் ஹேப்பன் டு பப்பு? சடனா செலிப்ரேட் பண்றோம். ஆண்டவருக்கு கேமரானா ஆகாது, அதான் உடைஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாரு. வாட், கேமராவை உடைச்சிட்டாங்களா? யாரும் காசு போட வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர் இப்போதுதான் என்னிடம் தெளிப்பதி மூலம் பேசினார். அவருடைய சக்தி முக்தி அடைந்து மாலில் இருந்து மறைந்து இந்த சேருக்கு வந்து விடுவார். டேய் இது உனக்கே ஓவரா தெரியல. டேய் இதாண்டா சான்ஸ், நான் அடுத்த ஆண்டவர் அவருக்கு அந்த ஆள் அங்கேக்கிறது சாவட்டும். போல்டே பொம்மை அமிச்சியா? அனுப்பிச்சாச்சு, அது போலீஸ் கையில போய் சேர்ந்து. போல்டே அந்த ஜோக்கரை கலாய்க்கலாமா? டெஃபினெட்லி. இப்ப பாரு தியாகு, என்எஸ்ஜி கமாண்டோஸ் கிளம்பிட்டு இருப்பாங்க. நமக்கு ஜஸ்ட் 2 hours தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில இருக்க போலீஸ்க்கு நம்ம யாருன்னு தெரிவித்துக்குள்ள இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இவங்க நம்மளை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் கலெக்ட் பண்றதுக்குள்ள இந்த நாட்டிலே இருக்க மாட்டோம். நம்ம பேரு கூட கண்டுபிடிக்க முடியாது. தியாகோ முடிச்சா? தியாகோ நம்ம கதை எல்லாத்தையும் முடிச்சிட்டான். போட்டோ எடுத்துட்டான் தியாகோ. நல்ல வேலை ஒண்ணு மட்டும் தான் எடுத்திருக்கான், என் மூஞ்சி தெரியலப்பா. கேளுங்கள் கிடைக்கும் என்று ஏசுவே கேட்டாதான்டா குடுக்கிறாரு. நீ கேட்காமலே போஸ்ட் கொடுத்துட. என் உயிரை தூங்கணும் இல்ல மவுன, இதுக்கப்புறம் தான்டா இருக்குது உனக்கு ஆப்பு. கொஞ்சம் தள்ளுமா. நீதானே என் வீடியோவை லீக் பண்ண? அதுவா மேன் இம்பார்ட்டன்ட்? என் ஆஃபீஸ் இருக்காங்களே அர்பன் நேஷனல்ஸ், என் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? என் போட்டோவை வச்சு செஞ்சிட்டு இருப்பாங்க. செய்யட்டும் செய்யட்டும். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற? சார் என்ன சாக்கலடா, உயிரோட தான் இருக்காரு. டேய் செத்ததுக்கு முன்னாடியே வீடியோ போடுறவன் தான் மீடியாக்காரன். பாபு மால்ல ஏதோ பாம் வச்சிருக்காங்களாமா? வெக்கிட்டான் சக்திமான் ஊழியரான ஒண்ண, அதை கண்டுபிடிக்க சொல்றாங்கப்பா. யாரு என்ன? ஆ சுத்தி 100 போலீஸ் இருக்காங்க, அவங்களால புடுங்க முடியாதத புடுங்க சொல்றாங்க. பாம் ஒயரையா? தியாகு மால்குள்ள ஆட்டம் கண்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு தியாகு. அவன் உயிருக்கு மேல நினைக்கிற ஒண்ணு இங்க இருக்கு. இங்க கதற சத்தம் கேட்டா அவன் தன்னால ஓடி வருவான். ஜோக்கர் சொல்றா, யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிருச்சு.
ஒரு நிமிஷத்துல நீங்க வரல, நீ உயிர் உயிர்னு சொல்லிட்டு இருந்தே, அது இருக்காது. டேய் என்ன பண்ணீங்க, போல போக வருது, எல்லாம் போச்சு. அந்த வெள்ளக்கார பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிச்சுடா பாபு? ஓ மனசு என்ன கல்லா, நேர நீ அங்க இருக்கணும், உன் காதலியை காப்பாத்த. போல்டு மார்க்கெட் தான் ஒண்ணுமே பண்ணல அவனுங்க. அப்ப அடி வாங்குறது யாரு? உயிர். இருப்பாங்க நிஜ ஆன்டின் ஒரு அப்பு அப்புன்னு ஒன்னா காலையே விழுந்துருவாங்க. போல்டு பாம கண்டுபிடிக்கணும்னா பாபு சரணாடணும். பாபு நீ போய் நீயா மாட்டிக்க போறியா? நாயா மாட்டினா? அவனுங்களை பொறுத்தவரை நீ தான் பாபு, நீ போய் சரணாடி. அவன கபலீகரம் பண்ணி செதைச்சு சாச்சு வச்சுட்டான். கபலீகரம் பண்ணிட்டாங்களா? உயிரே உயிரே, யாருப்பா நீ? என்ன தெரியல? தெரியலையாப்பா. கண்ணை ஓபன் பண்ணி நல்லா ஃபோக்கஸ்ல பாருங்க. இது சாதாரண போட்டோ இல்ல, என் உயிர் உள்ள வரைக்கும் இதை நான் மறக்க மாட்டேன். போட்டோவை மறக்க முடியலப்பா. திரைக்கதில் தோய் வரும் போதெல்லாம் பழைய வில்லனை இறக்கிடுவாங்க, இப்போ எந்த பைத்தியம் வரப்போகுன்னு தெரியல. இதுக்கு ஒரு பில்டப் மியூசிக் வேற போடுவாங்க. வெல்கம் சார். ஹாய், நான் சந்து. அலெக்ஸ், அந்த பையனுக்கு ஃபோனை போடுங்க. எஸ் சார். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நான் தான் நெகோசியேட்டர். ஆமாம், நீ யாரு? நான் சக்திமான். சட்டையை போட்டு எலும்பு மறைச்சிட்டு சக்திமான். அடுத்த லூசா பாமுன்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? தீபாவளிக்கு வெடிப்பாங்களா தானே சார்? ஒன்று இந்த பக்கம் அடிங்க, அப்பதான் பேலன்சிங்காக இருக்கும். ஆர்டிஎக்ஸ் பூம் வெடிச்சதுன்னு வையன், 100 கிராம் எலும்பு கூட தேராது. ஹலோ ஹலோ, நான் ஆர்டிஎக்ஸ் பேசுறேன். ஆர்டிஎக்ஸ் என்ன இந்த தீபாவளி ஓடிப்பானுங்க, அந்த ஆர்டிஎக்ஸா? நான் பாம்ப் ஸ்குவாட் ஹெட் பேசுறேன்ப்பா. ஆர்டிஎக்ஸ் அலெக்ஸ், நீ பண்ண போற சாதாரண வேலை இல்ல, ஒரு சகாப்தம். அந்த படம் தான் ஓல்ல இல்ல, தேவையில்லாம எதுக்கு பேசினுங்கற நேரம் மேட்டர் வா. பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் பயந்துறாது. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணினா அது பாம்ப் இல்ல, ஜஸ்ட் பன் பட்டர் ஜாம். யூ காட் மை பாயிண்ட்? யோ, நீ பாம்ப் ஸ்குவாடா இல்ல டிஎஸ்பில பண்ண வெச்சிருந்தே தெரு தெருவிக்கறேனா? என்ன மேட்டர் வந்து அத மட்டும் பேசியா? சைல்ட் சொல்லுங்க பாதர். இப்ப பாம்ப் டிடெக்டர் அனுப்புறேன். அது தவிர இம்பார்ட்டண்டாக ஏதாவது வேணுமா? ஆடியஸ் தேவைப்படுது. ஆ சொல்லு, நீ என்ன பண்ணு? பைக் எடுத்துக்கோ, செகண்ட் கியர் போட்டுக்கோ, நேராக வடபழனி போ. ஆ வடபழனி போகிறோம். வடபழனி சிக்னலில் ஒரு போல் ஸ்டேஷன் இருக்குல்ல? ஆ, போலீஸ் ஸ்டேஷன் நம்ம டிசி வெளியே தான் நிற்கிறேன். சொல்லு. அந்த போல் ஸ்டேஷன் பக்கத்தில் அத்தாவாலா பேக்கரினு ஒன்று இருக்குல்ல? என்ன ஆடியஸ், பொண்ணு சிறுங்கள் சவுண்ட்லாம் கேட்குது. அத்தாவாலா பேக்கரி போய் அங்கே பட்டர் பன் ஜாமு செம்மையாக பண்ணுவான். பண்ணை நடுவில் வெட்டி டால்டா ஊற்றுவோம் பாரு, அப்படியே வழுக்கினே வரும். நல்லா பாரு அஞ்சு வயசு குழந்தையா?
சார், நம்ம உள்ளே போக முடியாதனால பாம்ப் டிடெக்டரை கலெக்ட் பண்ண ஒரு எக்யூப்மெண்ட் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான் சார். அவன் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால ஹெலிகாப் மாதிரி ஏதாவது ஹை எக்யூப்மெண்ட் அனுப்புவான்னு நினைக்கிறேன் சார். என்னையா அது பாம்பு எடுக்கிறவனை பால் கூடையை வச்சு பயங்காட்டுறான். யோ, அதை வச்சு அனுப்புங்கயா. மென்டலுக்கெல்லாம் மெட்டல் டிடெக்டர் அனுப்ப வேண்டியதா இருக்கு சார். கூட மேலே போக மாட்டேங்குது சார். எப்படி போவோம்? அவன் கேட்டதை வச்சியா? என்னது சார்? பன் பட்டர் தாயா வச்சு பாரு, பட்டர் மாதிரி வழுக்கிட்டு போவோம். சொரியாதரா பையா, சீக்கிரம் எப்படி போவோம் பாரு. கூட கொலை பசியில் இருக்கான் போல இருக்கு. ஹலோ மை சைல்ட். சொல்லுங்க ஃபாதர். பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு ஒரு தூக்கத்தே போட்டேன். என்னோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், பாம்பு வைக்கிற எப்பவுமே டாய் ஷாப்ல தான் வைப்பா. டாய் ஷாப் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நீ உடனே அங்க போ. நான் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிறப்ப. அதுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல ஏசி இல்ல சார், அதான் தேர்ட் ஃப்ளோர் போயினுங்கிறேன். இங்க என்ன புடுங்கன்னா சொல்லு, இங்கே புடுங்குறேன். புரியுதா? பாபு, மக்களோட உயிரெல்லாம் உன் கையில தான் இருக்கு. பாம கண்டுபிடிச்சிட்டேப்பா. யோ, கண்டுபிடிச்சா எடுத்து கொடுக்க மாட்டமா சார்? கண்டுபிடிச்சிட்டேன் சார். சூப்பர், வெரி குட். சூப்பர் தான் சார். ஆனா ஜிஎஸ்டி 800 ரூபாய் போட்டுக்கிறானுங்களே, மக்கள் எப்படி சார் வாங்குவாங்க? எது பரமபதம் சார். பாபு சொல்லுப்பா. பாம்பு இல்லப்பா, நீ கண்டுபிடிக்க வேண்டியது பாம. சாரி சார், சாரி சார். சார், ஏன் சைல்ட் எமோஷன்? நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டேன் சார். என்னப்பா? எனக்கு யாருமே வாங்கி தரல சார். எதப்பா சொல்ற? கிளிகிளிப் சார். எல்லாம் எக்ஸ்பிரி ஆன பொருள், துவச்சி வச்சு ஏமாத்துறானுங்க. மை சைல்டு, ஏதோ கர கரன்னு சத்தம் கேக்குது. எனிதிங் சீரியஸ்? வாய் நம நமனுச்சு, அதான் ஒரு முறுக்கு பாயிட்டு சாப்பிட்டேன். யோ, உனக்கு இவ்வளவு வேலை சார், ஒரு முறுக்கு கூட தொடங்குறாதா? சாப்பிடுப்பா, கடையா உண்டிதானே. ஆனா அப்பப்பா பாமையும் தேடு. மாட்டா ப்ரோ. யோ ஆடியஸ், என் தம்பி கண்டுபிடிச்சாயா? கமான், நம்மள அசிங்கம் பத்தின அந்த ஆடியஸ் ஆஞ்சநேயர் வாயில நம்ம வெள்ளடிப்போம். தம்பி, தம்பியா? தம்பி வேற கூட அமிச்சிருக்கியா சார்? அது ஒரு நாய் சார். என்னது, நாய் உள்ள இருக்கா? எஸ். அப்ப அந்த நாயும் உள்ளதா இருக்கா? நீயும் இதுவும் ஒண்ணுன்ற பேஸ்ட்ன்ற. சபாஸ் சபாஸ். ஐயோ, பைத்தியக்கார நாயாச்சு. அண்டர்டேக்கர், கம் ஆன் அண்டர்டேக்கர், கம் ஆன், யூ கேன் டு திஸ். கோ 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 கோ. கமான்டா, கமான்டா. தமிழ்நாடு நமக்காக தான் வெளியே வெயிட் பண்ணுது. அந்த பாம கண்டுபிடிச்சு அந்த ஆட்டோ வாய் ஆடியஸ் நாஸ்தி பண்றடா. கோ 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 கோ, கம் ஆன், சர்ச் 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 சர்ச். ஆடியஸ் கண்டுபிடிச்சியா? ஐயோ, என் தம்பி மாலெல்லாம் சுத்தி வந்து டயர்ட் ஆயிட்டான். ஆமா, பாவம் இல்ல, அவன் பசியில இருக்கானு இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ பாம எங்க மார்க்கு? டேய், பாமாடா முக்கியம்? என் தம்பியோட பசி தான்டா முக்கியம். டேய், நீ ஏறி எல்லாத்தி கேச்சி துள்றா, வருத பாத்துக்கலாம். நான் படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்டா போச்சியா? இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா, குண்டலினி யாகத்தை பண்ணி அப்படியே உச்சத்துக்கு போய் எல்லாரும் தப்பிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? குண்டலினி ஜம்ப். லெட்ஸ் டு இட். 1 2 3 4 kundalini jump acham kundalini jump acham come on hey come on come up kundalini jump acham acham come on acham ladies come on ladies come on yeah acham 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 kundalini jump kundalini jump வாழ்க்கையே வேஷம் இதில் பாசம் என்ன நேசம் என்ன. ஐயோ, என்னப்பா பாபு, பாம் கிடைச்சதா? யோ, 8th ஃப்ளோர்ல இருந்து
கீழகிற ட்ரைனேஜ் எல்லாம் போய் தேட்டியா? இதுக்கப்புறம் பாம தேனா வெச்சவனோட அக்கல் கீழேதான் போய் தேனா? அக்கல் கீழையா? இடத்த கண்டுபிடிச்சியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு கை தட்டலாம். இல்ல சார், கை தட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாமே. மூடியா. பாகுபலி பாவீங்களா? பாம ஆள்ல வைப்பானுங்க, பார்த்தா லிப்ட் மேல வச்சுக்கிறானுங்க. எப்படி எடுக்கிறது? ஜம்பிங் தான். என்ன கையில கருப்பாகுது? கிரீசா? ஐயோயோ, இது வழுக்குமே. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டோம். கம்முனாட்டிக்கு ஆயுத பூஜை ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறானுங்களே, இதை எப்படி மேலே எடுத்துன்னு போகிறது? எவ்வளோ பாட்டில் உள்ள விட்டு எடுத்துன்னு போய்க்கிறான். இதை எடுத்துன்னு போக முடியாதுண்ணா. போனவொடனே ஆர்டிஎஸ் கிட்ட கொடுத்துட வேண்டியதான். இவன் உயரை பிடுங்குறானோ இல்லை வெடிஞ்சு சாவறானோ? இப்போ எப்படி மேலே ஏறுறது? விவேகம் படத்தில் தலை ஏற மாதிரி ஏறிட வேண்டியதான். தலை, இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலையும் எங்கேயும் எப்போதும் ஆ முதல் அக்கு தானடா, என் அக்கா பொண்ணு கிக்கு தானடா. ஏய், பாம கண்டுபிடிச்சேன்னு சொன்னா ஆனா எந்த வயர் கட் பண்ணு கேக்கலையே? அம்மா, முடியலையே. மாறலாம் வலியுது. மேல தூக்குப்பா. எப்படி என் தம்பி என்னை காப்பாத்திடுவான்? எவ்வளோ போற வாங்கி போட்டிருக்கேன். டேய் சோம்பேறி நாய, மாவே தடிப்ப. பட்னு 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 லிப்ட் பண்ண அழுத்து. இப்போதான் அவனை கரெக்டாக புரிஞ்சுக்கிது போல் தெரியுது. அழுத்திடுவான், கரெக்டாக பட்னு போட்டுருவான். ஆய் சவகாசம் நாசமாக போச்சு சொல்லுவாங்க, அது உண்மையாக தான் போச்சு. டேய் சே, போய் லிப்ட் பண்ண இது போ. போன்றல. ஐயோ, இவனு மாதிரி வர சவுண்டு கேக்குது. ஏப்பா, அவனுக்கு வரானுங்கப்பா. வந்தானுங்க நினச்சிக்க, மூஞ்சில் சொல்ல மாட்டானுப்பா, கண்டத்தில் சொல்லுவானுங்கப்பா. உன் அண்ணன் எப்படியா காப்பாத்துப்பா. பா, ஐ லவ் யூடா. போடா, ஏ போப்பா. போயிட்டா. நீ மட்டும் எப்படி என் கண்ணு தப்பிச்ச? இரு வரேன் சார். நம்ம சர்வேலன்ஸ் கேமரா ட்ரோனோட விஷன் கட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல. ஜாலி முடிஞ்சு. எங்க அமிச்சிங்க சார்? டெரஸுக்கு. அப்ப அது கட் ஆகல. பாம எடுத்துக்கிட்டு பாபா மொட்டை மாடிக்கு தான் வர சொன்னேன். ஏதோ பறக்குதுன்னு பிடிச்சி அடிச்சிருப்பான். யோ ஆடியஸ், சொல்லு சைல்டு. பாபு, அந்த பாம நீ தான் டிஃபியூஸ் பண்ணி ஆகணும். நினைக்கிறேன் ஒரு பச்சை வயர் இருக்கும். நீ டைம் ஆகி விட்டான்டா.
4 செகண்ட் காட்டுது பா. 4 செகண்ட் ஆ ஓ மை காட். இல்ல 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 4 நிமிஷம் காட்டுது. Thank you Jesus. யோ டைம் நான் சொல்லுங்கற ஜீசஸ்க்கு தான் சொல்லுங்கற. பாபு அது ஒரு கருப்பு வயர் இருக்கா பாரு. கருப்பு வயரா? கருப்பு வயர் ஒண்ணு காணமே இல்ல. பாபு இல்ல கருப்பு வயர் இருக்கு பாரு. இல்லப்பா கருப்பு வயர் இருக்கு கண்ண திறந்து பாரு. ஆ இருக்கு இருக்கு இருக்கு. எஸ் அத வெட்டு வெட்டா. வெட்டிட்டயா? வெட்டியா இல்லையா? வெட்டிட்டயா? பாபு கருப்பு வயர் வெட்டியா இல்லையா? டேய் வெட்டிட்டடா. மை டியர் சைல்ட் அந்த கருப்பு வயர் வெட்டியா இல்லையா? டேய் வெட்டிட்டடா வெல்டிங் மூக்கா. எப்படி வேலைக்கு வச்சு? அதுவா? அது ஒண்ணு இல்ல சார், ஒரு நாள் ஆபீஸ்க்கு வந்து தண்ணி கேன அப்படியே எடுத்து போட்டானா அதை பார்த்து வேலைக்கு சேர்த்தேன். நல்ல பாடி பில்டர். பாபு இன்னும் எவ்வளவு செகண்ட் இருக்கு? இன்னும் 20 செகண்ட் இருக்கு சார். ஐயோ பாபு சார், அது ஒரு சகப்பு வயர் இருக்கும், அத கட் பண்ணு. என்ன நீ பலூன் தூணா? நீ வெட்டு பாபு. இதோ இரு. ஆ கட் பண்ணிட்டேன். ஆபா சார். யோ சம வேகமா போதியா? ஐயோ பாபு இப்போ எவ்வளவு டைம் காட்டுது? டைமா? 10 செகண்ட் தான் காட்டுது. சாரி பாபு, இந்த முயற்சி முடிஞ்சது. கடைசியா நீ கேட்ட கடையில இருந்து ஒரு பண்டோட்டு ஜாமம் வாங்கி உன் கல்லறையில வச்சு. கூட வாரது, நான் செத்தே போலாயா? போய் வெடிஞ்சு தொலை போ. இட்ஸ் ஆல் ஓவர் பாபு. 6 5 4 3 2. பாபு, தம்பி பாபு இருக்கியா? மை சைல்ட். சூப்பர் ரா அந்த டைகர். மை டியர் சைல்ட். யோ ஆடியஸ் பாம் ஆப் பண்ணிட்டியா? கைகுடியா 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 கைகுடியா. ஓ மை காட் ஓ மை காட். சூப்பர் சூப்பர் பாபு. எப்படி பாபு எப்படிரா? அதான் பாபு பகதூர் பாபு. ஐய் சைலன்ட். என்ன பாபு உன்னை பாராட்ட நாய் கத்துது? அது ஒண்ணு இல்ல, எனக்கு என் தம்பிக்கு குளிருது. பிளாக் காபி மேல அனுப்புறியா? அனுப்பலன்னு பிரிச்ச வயர் ஒட்டிடுவேன். ஏப்பா அனிமேஷன் பொம்மைய, சாரி உன் பேர் கூட எனக்கு தெரியாதுப்பா. எங்களை உள்ள வலிச்சு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஃபோன் வச்சிருக்கியா? இந்தா ரொம்ப நேரம் பேசாத, 3 ரூபாதாங்குது பேலன்ஸு, பார்த்துக்கோ. ஏப்பா இவ்வளோ பண்ணல, இந்த கட்டை கொஞ்சம் அவுத்து விடா, ரத்தோட்ட நின்று போச்சு. சாரி சார். அவன் ஒரு எக்ஸர்வைஸ்மெண்ட் நினைச்சுதான் இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ண. அவன் ஒரு ISIS தீவிரவாதின்னு தெரிஞ்சிருந்தா முத ஆள அவனை நான் தான் சார் சாவடிச்சிருப்பேன். இப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க சார். கட்டை அவுத்து விடு, முடியலாம் பேசு. இப்போ உடனே உள்ள போந்து அவங்களை அட்டாக் பண்ணலாமா? பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு? நீங்க நெருங்கினால 20-30 கேஷுவலிட்டிஸ் உள்ளோம் சார். சரி இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பிளான் இருக்கு சார். என்ன பிளான்? எந்த கேஷுவலிட்டிஸும் இல்லாம முடிக்கிறதுக்கு. ஆனா அதை வெளில இருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது சார். சரி உள்ள இருந்து தான் சார் ஆப்ரேட் பண்ண முடியும். வாட்? வாடா தம்பி. வரேன் போடா. ஏய் இந்த கேஸ் சிலிண்டர் ஏசி வெண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு கெமிக்கலை ஏசி வெண்ட்ல ஊத்துறோம். மறுபடியும் சொல்றேன், அந்த கெமிக்கலை ஏசி வெண்ட்ல ஊத்துறோம். யோ எவ்வளோ கழுவி கழுவி ஊத்தி இருக்கிறேன், இதை ஊத்த மாட்டேனா? ஏதோ காப்பாத்திட்டுன்னு கரெக்ஷன்லாம் சொல்லுங்க. அதை 2.23. எஸ் டேய் அந்த பாட்டில் கொடுறா பிடிச்சிக்கோ. டேய் ஏன்டா பாட்டில் வச்ச? யோ அது வெறும் தண்ணியா? இதை தண்டா இருந்தாலும் இதில் ஊத்த சொன்னா ஒரு தீவிரவாதி கூட உயிரோட இருக்க மாட்டான். எல்லாம் அம்பேல் சார். ஏசி வெண்ட்ல கேஸ் சிலிண்டர் கனெக்ட் பண்ணிட்டோம் சார். இன்னும் 2 மினிட்ஸ்ல எல்லாரும் மயக்கம் ஆயிடுவாங்க சார். ஆகணும். நீங்க ரெடி ஆயிடலாம். ஜி போன் எந்த கொடுங்க. டெரரிஸ்ட்ன்றானுங்க ஒரு போன் கூட வச்சுக்க மாட்டானுங்க. எல்லாம் பர்ஃபெக்டா கனெக்ட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நாங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டோம். நீ தான் ரொம்ப மோசம். உன் ஹைட்டுக்கு ஒரு சிலிண்டர் குத்த ஓகே, தண்ணி எதுக்கு பாட்டில குத்த? வாட்டர் கேன்ல கொடுக்க வேண்டியதானே? தம்பி போட்டு வச்சிட்டான். டேய் என்ன அது? தண்ணி இல்லடா, கெமிக்கல்டா. அது கெமிக்கலா முண்டோ? ஒழுங்கா ஊத்துனிய இல்லையா? எங்கடா ஊத்துறது? அதுக்குள்ளதான் அது வந்து. டேய் யாவல் மூஞ்சி, தண்ணி சொல்லி தான்டா அது உடைச்ச? அது கெமிக்கலாடா. ஏர்மமாடே உனக்கே தெரியல, குழந்தைக்கு எப்படி தெரியும்? சென்டம் சின்னடா. ஐ நோ ஐ
am a little star. அதே நான் சூப்பர் ஸ்டார். நான் ஒரு சிம்பு ஃபேன். அவர்தான் நான் கிரேஷியா பண்ணது. நான் விசால் ஃபேன் மூடு. சார் நான் திரும்ப கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க சார். அது கெமிக்கல் தானா சார்? எத்தனை வாட்டி சொல்றது? அது கெமிக்கல் தான்டா. சார் இப்ப என்ன சார் அவங்க? சாவுட. நடிக்கிறடா சிரிக்கிற